இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேலி ப்ரைமில் பேலன்ஸ் ஷீட்டில் என்னெல்லாம் டிஸ்பிளே ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் டேலி ப்ரைம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில் தான் நம்ம எல்லா என்ட்ரீஸும் போட்டிருக்கோம். ஸோ இதோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம செக் பண்ணலாம், அதில் என்னென்ன டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேட்வே ஆஃப் டேலி அப்படின்ற ஸ்க்ரீனில் இங்கே வந்து பேலன்ஸ் ஷீட், அதுக்கு வந்து பி வந்து ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பி ப்ரெஸ் பண்ணி பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட்ரல் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் நம்ம கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து லயபிலிட்டிஸ் சைடு, அண்ட் தென் ரைட் ஹேண்ட் சைடு வந்து அசட் சைடு. இப்போ லயபிலிட்டிஸ்னால் என்ன, அசட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லயபிலிட்டிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பொறுப்புகள், அதாவது நம்ம கடன்கள் கூட சொல்லிக்கலாம், நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு, இதெல்லாம் வந்து நம்மளோட கடன். இது வந்து அசட்ஸ், அசட் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் என்ட்ரி ஆகும். இந்த காலமில் ஃபுல்லாக அசட் தான் இருக்கும். அசட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட சொத்து, நம்ம ஆஃபீஸில் நமக்குன்னு இருக்கக்கூடிய சொத்துன்னு சொல்லிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லயபிலிட்டிஸில் கேபிட்டல் அக்கௌண்ட், இங்கே வந்து நில் அமௌண்ட் எதுவும் என்ட்ரி ஆகலை. தென் லோன்ஸ், லோன்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம ஒரு வேளை ஆஃபீஸ்க்காக ஏதாச்சும் லோன் ஏதாச்சும் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த லோன் வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ அது வந்து நம்மளோட பொறுப்பு தான், நம்ம பே பண்ண வேண்டியது. ஸோ லோன்ஸ் ஏதாச்சும் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். தென் கரண்ட் லயபிலிட்டிஸில் என்னெல்லாம் இருக்குது, கரண்ட் லயபிலிட்டிஸில் வந்து நான் என்டர் கொடுத்து பார்த்தேன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ், அதாவது டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. தென் சன்ட்ரி க்ரெடிட்டாஸ், சன்ட்ரி க்ரெடிட்டாஸ் அப்படின்னா நம்மளோட சப்ளையர்ஸ், நம்மளோட சப்ளையர்ஸ்க்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட். இதெல்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டு, இவங்களுக்கெல்லாம் நம்ம இன்னும் பேமெண்ட் பண்ணலை. ஸோ அப்படின்றதெல்லாம் வந்து என்னென்னா இவங்களுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணணும், இவங்க இது வந்து நம்மளோட பொறுப்பு லயபிலிட்டி. ஸோ நம்ம பேமெண்ட் பண்ணணும், அதெல்லாம் வந்து நம்ம என்ன ஆகும் அப்படின்னா லயபிலிட்டி சைடில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் எஸ்கேப் கொடுத்து பேக் போகிறேன். தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் வந்து நம்ம 417,369.43, இது வந்து நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணது. ஸோ அதுவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லயபிலிட்டி சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இதுவும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஸோ தென் அசட் சைடில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட், கரண்ட் அசட். ஃபிக்ஸட் அசட்னா என்ன அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் யூஸ்க்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ண அசட் வந்து ஃபிக்ஸட் அசட். அது வந்து ஃபர்னிச்சராக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் யூஸ்க்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ், உங்களோட பில்லிங் பர்பஸ்க்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா லேண்டு பில்டிங்காக கூட இருக்கலாம். இந்த லேண்டு பில்டிங்னா என்னென்னா இப்போ ஆஃபீஸுக்கு லேண்ட் வாங்கியிருக்கோம், இல்லை பில்டிங் வந்து ஓன் ஆஃபீஸாக இருந்தால் அந்த பில்டிங்கும் வந்து நம்மளோட அசட் தான். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்டில் டிஸ்பிளே ஆகும். நம்ம ப்ரீவியஸ் செஷனில் ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், வித் டெப்ரிஷியேஷன் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஃபிக்ஸட் அசட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் எஸ்கேப் கொடுத்து நான் பேக் போகிறேன். தென் கரண்ட் அசட், கரண்ட் அசட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா கேஷாக கன்வெர்ட் ஆகக்கூடிய அசட்ஸ் எல்லாமே வந்து கரண்ட் அசட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த கரண்ட் அசட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக்னால் என்ன அப்படின்னா ஸ்டாக் இன் ஹேண்ட், அதாவது நம்ம ஸ்டாக் சம்மரி, நம்ம கேட்வே ஆஃப் டேட்டி ஸ்க்ரீனில் ஸ்டாக் சம்மரியில் டிஸ்பிளே ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு 100 நம்பர்ஸ் ஆஃப் குவான்டிட்டியில் ஒரு மவுஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து 50 நம்பர்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டோம், பேலன்ஸ் இருக்குது, 50 நம்பர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, ஸ்டாக் இன் ஹேண்ட் இருக்குது, அதுனால் அது வந்து க்ளோசிங் ஸ்டாக்காக நம்ம அதோட அமௌண்ட்டை என்டர் பண்ணுவோம். இப்போ இந்த க்ளோசிங் ஸ்டாக் அமௌண்ட் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக நம்ம போட்டு என்டர் பண்ணிப்போம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றதும் வந்து என்ன ஆகும்னா கரண்ட் அசட்டில் நம்ம டிஸ்பிளே ஆகும். தென் சன்ட்ரி டெப்டாஸ், சன்ட்ரி டெப்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 491,200. ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நமக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட அசட். நம்ம கஸ்டமர் கிட்டேருந்து நம்ம கேஷோ இல்லை செக் என்ன ஏதாச்சும் அமௌண்ட் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட அசட்டு. தென் கேஷ் இன் ஹேண்ட், நம்ம ஆஃபீஸில் நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 584,690 rupees இருக்குது. தென் பேங்க் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்க பேங்க் பேலன்ஸ், ஆக்சிஸ் பேங்க்கில் நம்மக்கிட்ட இருக்க பேலன்ஸ், அதுவும் வந்து நம்மளோட அசட் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட். கரண்ட் அசட் அப்படின்னா கேஷாக கன்வெர்ட் ஆகக்கூடிய அசட்ஸ் எல்லாமே வந்து கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் என்ன ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் டிஸ்பிளே ஆகும். இதுக்கு வந்து நம்ம தனியாக என்ட்ரிஸ் வந்து, அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம இந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. நம்ம ப்ரீவியஸாக நம்ம போட்ட வவுச்சர்ஸில் நம்ம என்னென்ன என்ட்ரிஸ் போட்டிருக்கோமோ
அந்த என்ட்ரிஸ்க்கே ஏற்ற மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் அதுவாக டிஸ்பிளே ஆகும். லயபிலிட்டி நமக்கு எவ்வளோ இருக்குது, அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, ரெண்டும் ஈக்குவலாக டேலி ஆகுதா அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் ஷீட்டில் அதுவாக டிஸ்பிளே ஆகிக்கும். இதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட். அதாவது லயபிலிட்டி நம்மளோட பொறுப்புகளும் அசட்ஸ் நம்மளோட சொத்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணுறது தான் பேலன்ஸ் ஷீட். இதுதான் வந்து டேலியில் ஈக்குவலாக இந்த அமௌண்ட் வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து ஈக்குவலாக டேலி ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது தான் பேலன்ஸ் ஷீட்.